புரதச்சத்து நார்ச்சத்து இப்படி புரோட்டீனும் ஃபைபரும் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கிற இந்த பச்சைப்பயிறு ஒரு அருமையான சூப்பரான இன்க்ரீடியன்ட் சொல்லலாம். இந்த பச்சைப்பயிறு உடம்புக்கு மட்டும் இல்லை, ஸ்கின்னு ஹேரு எல்லாத்துக்குமே ரொம்பவும் நல்லது. அந்த பச்சைப்பயிறை வச்சு ஒரு யம்மியான கீர் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு அரக்க பச்சைப்பயிறு எடுத்துக்கிட்டு அதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அதை கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 30 நிமிஷத்துக்கு இதை ஊற வச்சுக்கலாம். இந்த பயிறு நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை நம்ம வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் இந்த ஊற வச்ச பயிரோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை எல்லா பயிரையும் அதில் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறமா 1 கப் பால் சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 3 விசிலுக்கு பச்சைப்பயிறு நல்லா வெந்து வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இந்த பச்சைப்பயிறு நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அந்த நெய் உருகினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக முந்திரியையும் ட்ரை கிரேப்ஸு உலர்ந்த திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபடும் போதே அப்படின்னு நெய்யில் கமகமான வாசனை வரும், அந்த அளவுக்கு நெய்யோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பச்சைப்பயிரை இதில் சேர்த்துக்கலாம். பச்சைப்பயிரை சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த பச்சைப்பயிறு இந்த நெய்யும் முந்திரி பருப்போடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டோன்னா அந்த நெய்யோட ஃப்ளேவர் இந்த பச்சைப்பயிரிலேயே நல்லா இறங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா 1 கப் பால் சேர்த்துக்கலாம். இந்த பாலில் நம்ம பச்சைப்பயிரை குக் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வெந்தது தான், அதனால் அப்படியே லைட்டாக கிளறி விட்டு அப்படியே மசிச்சு விட்டுக்குங்க. ஸோ அந்த பயிறு முழுசாக இருக்கும் தோலோடு இருக்கிறதுனால, ஏன்னா சத்துக்களும் அதிகமாகவே இருக்குது. அதனால் இதை நல்லா கிளறி விட்டு இதில் கொஞ்சமாக ஜாதிக்காய் பவுடர், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் இதெல்லாம் சேர்த்து இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த நட்மேக்கும் சரி இந்த கார்டமன் பவுடரோட ஃப்ளேவரும் செமையாக எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறமா 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சியோ நீங்கள் எடுத்துக்கலாம் சுகர். அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வெந்ததுனால நம்ம இதை அப்படியே கொஞ்சம் அந்த பாலோட இதில் அப்படியே சுண்டி வரும். கொஞ்சம் அப்படியே நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுப்பு அணைச்சிட்டு இதை நல்லா கிளறி விட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறமா இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா அரைச்சிக்க போகிறோம். ஸோ இந்த முந்திரி திராட்சை எல்லாத்தோடய சேர்த்தே அப்படியே நம்ம மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா அரைச்சிக்குங்க. அப்படி நல்லா கிரைண்ட் பண்ணிங்கன்னா ஒரு கீர் வந்துடும். ஸோ இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை அப்படியே நம்ம ஒரு 30 லேருந்து ஒரு 1 ஹவருக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றினதுக்கப்புறமா அப்படியே ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கன்னா அப்படியே சில்லுன்னு இருக்கும். இல்லை நீங்கள் அப்படியே நான் கூட சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி கிரேப்ஸ் தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலரி விட்டு உங்களுக்கு அப்படியேனாலும் ஓகே தான், இல்லை நல்ல சில்லுன்னு சாப்பிட்றனாலும் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்க கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க. பச்சைப்பயிறு உடம்புக்கு அந்த அளவுக்கு ஹெல்த்தி. பச்சைப்பயிறு பாயசம் மற்ற பாயசத்தை விட ரொம்ப ஹெல்த்தியானது, செம டேஸ்டியும் கூட. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அண்ட் தான் சைனிங் அவுட். சுபத்ரா நாராயணன் சேர்க்கிறேன். பாய். Thanks for watching. Now please like, subscribe, and share the video. See you next time. Bye.